Hi viewers, welcome to our video. So, iniki pathina na molly fish breeding pathi da ungalku fulla solla poren. Nariya per enoda comments la vande molly fish eppadi unga kitta mattum ivlo kutti podudhu, ivlo frequent ah podudhu abindra mari comment la pandringa. So, indha video fulla paarenga. Indha video ending la oru giveaway um irukku kandipa nama kitta irundhu. So, vaanga video ku la polam. So, ipo vante indha fishes da vande enoda parent fishes. So, engitta vande 8 male 8 female irukku, 4 male irukku. So, idhila neenga paarenga enoda female oda ஐசஸ் எல்லாமே உங்களுக்கு சைஸ் ஃபீமேல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சைஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் என்னோட மேஜர் ஃபீமேல் ஃபீமேல் ப்ரீடு. ஸோ மேல் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு மேலு. அடுத்து இது வந்து ஒரு மாதிரி லாங் ஃபின் மாதிரி இருக்குது இந்த மேலு. எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இதை பாருங்கள், இதோட ஃபின் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சர்ப்ரைஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் எனக்கு குட்டி கிடச்சிது. இன்றைக்கி மார்னிங் வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான குட்டீஸ் வந்து எங்கள் டேங்கில் இருந்துச்சு. ஆரஞ்சு மாலி டேங்கில் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 50 to 80 குட்டீஸ் கிடச்சிது. நான் உடனே என்ன பண்ணேன்னா பேரண்ட்டையும் குட்டியும் தனியாக பிரிச்சிட்டேன். ஸோ ப்ராப்பராக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன்னால். ஸோ எப்போவுமே வந்து மேல் வந்துட்டு எப்போவுமே ஃபீமேலை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம், எந்த ஃபிஷ்ஷஸ் வந்தாலுமே இந்த மேல் வந்து அந்த ஃபீமேலை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து விரட்டி விட்டுருது. ஏன்னா வந்து ஃபீமேல் வந்து இப்போ ப்ரீட் ஆக போகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நான் எடுத்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு அவ்வளோ குட்டீஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி பேர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆல்மோண்ட் லீவ்ஸ் வந்து உங்களோட தொட்டியில் வந்து 1 or 2 லீவ்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அப்புறம் இது தண்ணியிலேயே ஊறிட்டு இருக்கனால என்ன ஆகும்னா வாட்டர் வந்து நல்லா கண்டிஷன் ஆகும். ப்ளஸ் இது ஒரு மெடிசன் மாதிரி தான். ஸோ எந்த ஃபிஷ் ப்ரீட் பண்ணாலுமே இந்த மாதிரி ஆல்மோண்ட் லீவ்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து சம்டைம் ஹைட் கூட இது கீழே போய் பண்ணிக்கும். ஸோ இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. குட்டீஸ்லாம் இதில் தான் ஹைட் பண்ணோம். ப்ளஸ் ஃபீமேல்லாம் குட்டி போடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேடுங்க. ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் போட்டிருந்தோன்னா அவங்க ஃப்ரீயாக வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட குட்டி போடுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சேஃப்டி பிளேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லது. எதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் இன்றைக்கி செப்பரேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த டேங்கில் தான் வந்து இன்றைக்கி ப்ரீடாச்சு. ஸோ ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் போது அடிபடும். ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரிய ஃபிஷ்ஷஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி ஃபிஷ்ஷஸை நெட்டு போட்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி கூட மிஸ் ஆகாது. ப்ராப்பராக எல்லா குட்டியுமே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் டேங்க் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன், என்கிட்ட வந்து டேங்கில் வந்து ஒரு குட்டி கூட கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் தண்ணி வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய பேரண்ட் மாலி வந்து நான் இதில் தான் விட போகிறேன். என்னென்னா வந்துட்டு எப்படி வந்து மாலியை வந்து நல்ல ப்ராப்பர் சைஸுக்கு கொண்டு வர்றது, ஸோ என்னெல்லாம் வந்து ஃபீட் போடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா 3 times ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போதும் பிளட் வார்ம்ஸ் கண்டிப்பாக போடுங்க. அப்புறம் வந்து இந்த நார்மல் ஆப்டிமம் நான் கோய் ஃபிஷஸ் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், ஆப்டிமம் ஃபிஷ் ஃபுட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபுட் தான் நான் இதுக்குமே மேஜராக யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை வார்ம்ஸ் இருக்கும்ல, ஸோ இதுதான். ஆனால் இது மாலி ஃபிஷஸ்க்கு வந்து 3 times a day நான் ஃபீட் பண்ணுவேன். மார்னிங் வந்து பிளட் வார்ம்ஸ், அப்புறம் ஆப்டிமம், அப்புறம் ட்ரை வார்ம்ஸ். ஸோ இதுதான் இந்த செட் தான் வந்து நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுது. உங்களுக்கு க்ரோத்தும் சூப்பராக இருக்கும், ப்ளஸ் சைஸும் வந்து ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு ப்ரீடிங் வந்து அந்த குட்டியோட வந்து ரேஷியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 50 குட்டீஸ் வந்து ஒரு 2 weeks ஒரு 15 days ஒரு பேரண்ட் கிட்டேருந்து மினிமம் 15 குட்டீஸ் வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து நான் குட்டீஸ்லாம் வந்து என்கிட்ட அந்த மாலி குட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள். நான் மாலி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி 3-4 months ஆச்சு கரெக்டாக. ஸோ எவ்வளோ குட்டி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க.
இதில் எவ்வளோ குட்டீஸ் இருக்குன்னு, இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 to 300 குட்டீஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 month பேபி, ஒரு 2 month பேபி, அப்படி தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆரஞ்ச், அப்புறம் அந்த மிக்சட் கலர்ஸில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ், இந்த ஆல்மோண்ட் லீஃபில் இருக்க ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக், அப்புறம் ஒரு 3 days முன்னாடி போட்ட குட்டீஸ் இது எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஒரு 100+ குட்டீஸ் இருக்குது இதில். இதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு, இப்போ வந்து ஒரு 100 ஃபிஷஸ் விட்டோம், ஆல்ரெடி என்கிட்ட 200 இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் என்கிட்ட 300+ குட்டீஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே வாங்க. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். நான் வந்து உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியாஸ் கூட கொடுப்பேன், எப்படி ப்ரீட் பண்ணலாம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபிஷஸ் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போது மோர் தென் வந்து ஒரு 500 ஃபிஷஸ் கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன கிவ் அவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து என்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னால் வந்து இங்கேருந்து பேக் பண்ணி எனக்கு அனுப்ப ப்ராப்பராக தெரியல, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது கிவ் அவேன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன் அவ்வளோதான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபைவ் பேர் மாலி ஃபிஷஸ் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு, பேரண்ட் மட்டும் நான் கொடுக்கல, மிச்சபடி என்கிட்ட செமி அடல்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 100-200+ செமி அடல்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்தீங்கன்னா 5 pair வந்து என்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். அது எவ்வளோ பேருக்கு தருவீங்க அப்படின்னா எனக்கு தெரியல, ஒரு 20-30 பீப்புள் கூட தரேன் நான். என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டாக் தான் ஃபிஷஸ் இருக்க வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல, என் சேனலுக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஆப்வியஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த கிவ் அவே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், ஃபிஷ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மாலி ஃபிஷ் ப்ரீடிங் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து விட்டிங்னாலே அது ஈஸியாக ப்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் மட்டும் நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம போட்டோன்னா நல்ல ப்ரீடிங் குட்டீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷோட க்ரோத் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ப்ளஸ் குட்டீஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து மாலி ஃபிஷ் ப்ரீடிங் வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.